I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட உடம்பில் இருக்க இம்யூனிட்டியை என்ஹான்ஸ் பண்ணதுக்கு இல்லைனா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணதுக்கு நம்ம உடம்பில் யூஸ் பண்ண முடிஞ்ச 4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். அதாவது அடிக்கடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வருது, அதாவது க்ரானிக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சொல்லும்போது நிறைய டிசீஸ் இருக்குது. அதாவது நமக்குள்ளே ஏதாவது ஒரு பாக்டீரியோ வைரஸோ இல்லை ஃபங்கல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வர டிசீஸை தான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கான ஒரு 4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். நம்ம ஹாஸ்பிட்டலில் போனால் நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லே நம்ம உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி இல்லைன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்ப்பு சக்தியை ஸ்டிமுலேட் பண்ணதுனால நம்மளோட உடம்பில் வர இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஈஸியாக நம்ம வந்து அதுலேயும் ரெக்கவர் பண்ண முடியும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது ஹீலர் பண்ணுவாங்க இல்லைன்னா டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அக்யூப்ரெஷர்னு சொல்கிறது ஹீலரும் பண்ணுவாங்க, அது இல்லாமல் செல்ஃபாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் இதில் காட்டுற 4 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு காம்பினேஷனில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லாங் டைமாக ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இருக்குது இல்லைன்னா அடிக்கடி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு DU14 சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதாவது நம்ம நெக்கு பெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் கிடைக்கும், அது இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு LA11 சொல்கிறது இந்த க்ரீஸோட இந்த இடத்துல இருக்குது இந்த இடம். ஸோ இப்படி டீப்பாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இது பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு கையிலையுமே நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இருக்கும். ஸோ தேர்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ஸ்டொமக் சேனல் 36 சொல்கிறது இந்த இடத்துல இருக்குது. இது நீ கேப் கிட்டேன்னு நீங்கள் 4 ஃபிங்கர் பிலோ இந்த இடத்துல இருக்குது. இதுவும் பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. தேர்ட் லாஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு இந்த ஒரு போன் இருக்குல்ல, இந்த போனு கிட்டேன்னு 3 சுன் எபோ. ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இந்த சுன் இல்லைன்னா ஃபிங்கர்ஸ்னு எல்லாம் நான் சொல்கிறது வந்து நார்மலாக அக்யூபஞ்சர் படித்தவங்களுக்கு அது புரியும், அது இல்லாமல் நார்மலாக இது பார்க்குறவங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுன்னா நீங்கள் அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள், இப்படி மசாஜ் பண்ணுங்கள். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஆச்சுன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்படி எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் அந்த பாயிண்ட் கவர் பண்ணதுக்கு சப்போஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம், நமக்கு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த ஏரியா இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அந்த பாயிண்ட்டு ஸ்டிமுலேட் ஆகும். இது ரெகுலராக பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணினால நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ வெளியிலேன்னு வர ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா வைரஸ் எல்லாம் உள்ளே போய் நமக்கு நோய்கள் இல்லாமல் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லைன்னா இம்யூனிட்டி சிஸ்டம்னு நம்ம சொல்கிறது நம்ம அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்போவும் பண்ணோன்னா DU20 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு லைட்டாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து டெஃபினட்டாக உங்களோட சாப்பாடில் வந்து காய்கறிகள் நட்ஸு ஃப்ரூட்ஸை டெஃபினட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜங்கு ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவங்களுக்கு அதிகமாக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஃபுட்டில் வந்து டெஃபினட்டாக ஃபுட்டுன்னு சொல்கிற ஒரு மெடிசின் மாதிரி தான், ஃபுட்டில் நம்ம எந்தளவுக்கு செலவு பண்ணுமோ எந்தளவுக்கு நம்ம கான்ஷியஸாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம மெடிசினை அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நோய்கள் நமக்கு இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து தூக்கம், கரெக்டான தூக்கம் நமக்கு டெஃபினட்டாக ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ்க்கு டெஃபினட்டாக நமக்கு தூக்கம், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட்டு, இன்னொன்று வந்து எக்ஸசைஸு. எக்ஸசைஸ் வந்து ரொம்ப டைம் பண்ணலைன்னா கூட ஒரு 30 மினிட்ஸாவது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது நான் வீட்டில் வேலை பார்க்குறேன் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாடி ஃபுல்லாகவே ஆக்டிவ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதோட பெனிஃபிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற வேலைகள்னு சொல்லும்போது நம்ம ப்ரெஷரில் பண்ணுவோம், எக்ஸசைஸ்னு சொல்லும்போது நம்ம உடம்புக்கு நாம் கான்சியஸாக பண்ணுறது, அதனால நம்மளோட பிரெயின் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும், செல்ஃபாக நமக்கு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக நோய் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நேச்சுரலாக உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ரொம்ப லோவாக இருக்குன்னா அதுக்கு நான் சப்போர்ட்டிங் ஹெர்பல் கொடுத்துட்டு இருக்கேன். கைடன்ஸ் வேணும் அப்படின்னா பெய்டு கன்சல்டேஷன் அவைலபிள் இருக்குது. கவுன்சிலிங், சைக்காலஜிக்கலான ப்ராப்ளத்துக்கு கவுன்சிலிங்கும் கன்சல்டேஷன் இருக்குது. வேறு ஏதாவது நோய்களாக இருந்தால் உங்களுக்கு தூரமாக இருக்குது, நேராக வர முடியலைன்னா ஃபோனில் கன்சல்டேஷன் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கலாக வரணும்னா என்னோடய கிளினிக் வந்து சென்னையில் வெஸ்ட் சைதாப்பேட்டில் இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.